ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்கின சிப்ளிங்ஸ் டிமெண்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பழைய வந்து லவ் பேர்ட்ஸோட கூண்டு வந்து இதுதான். தையல் தேடல்கள்னு சொல்லிட்டு எங்களோட யூடியூப் ஃபேமிலி மெம்பர் தான் அவங்க. தையல் தேடல்கள்ன்ற யூடியூப் வந்து அவங்க வச்சுருக்காங்க. பட் அவங்க நிறைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு சூப்பராக கொடுத்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்க இன்றைக்கி வருத்தப்பட்ட ஒரு விஷயம், எங்களோட இந்த வீடியோ அந்த லவ் பேர்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கமெண்ட்டை வந்து டைம் இருந்தால் நீங்களும் சிப்ளிங்ஸ் டிமெண்ட் தமிழ் உள்ளவங்க படித்து பாருங்கள். அங்கே பாருங்கள், அவங்க வந்து சொல்லதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த கூண்டு ரெண்டு நாள் முன்னாடியே வச்சது. அந்த வீடியோ வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், கிறிஸ்மஸ்க்காக எல்லாம் பேசியிருப்போம். அது முன்னாடி எடுத்த வீடியோ. பட் நாங்கள் அது ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து மாற்றிட்டோம் கூண்டு. இங்கே பாருங்கள், இது எங்களோட நெய்பர் வந்து எங்களுக்காக வந்து இது ப்ரெசன்ட் பண்ணது. இவங்க ஆல்ரெடி வந்து இந்த கூண்டு வச்சுருந்தாங்க. காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் தான் இது. எப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு கூண்டு தான் எனக்கு வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதாவது சின்னதாக வித்தியாசமான குருவிகள் வந்து நம்ம, அதாவது வேறு வேறு இன வகைகள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இந்த கூண்டு பாருங்கள், அழகாக பானை, அந்த பானையில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு, அது அங்கே பாருங்க வச்சு. இந்த ரெண்டு லவ் பேர்ட்ஸையுமே நம்ம இந்த மாதிரி விட்டாச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க நிற்கிறதுக்கு அந்த குட்டி கால்களுக்கு இடம் இருக்காது, ஊனம் ஆகிடும், அந்த பறவையோட அந்த சிறகுகள் ஒடுகிறதுக்கு வாய்ப்பு உண்டுலாம் சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நான் இந்த பார் வந்து அதிலே செட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து இந்த பாரில் வந்து இந்த உருண்டை கம்பு வந்து இருக்குது, இது ஏன்னா அவங்க நிற்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த ட்ரே பாருங்களேன், அழகாக அந்த ட்ரே வந்து இப்படி எடுத்துகிட்டு திரும்ப வந்து நம்ம கொட்டுறதுக்காக உள்ளது. அந்த ஷிட்டெல்லாம் அதில் விழுகும் இல்லையா, அதோட எச்சம் எல்லாம் அதுக்காக. ரெண்டு பார் வச்சுட்டு திரும்ப அழகாக உருண்டை உருண்டையாக கட் பண்ண மிஷின் வச்சு கட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து அவங்க வந்து எக்கு லே பண்ணுறதுக்காக தான் இந்த பானைகள் வந்து இருக்குது. ரொம்பவே சுதந்திரமாக பறக்கிறாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன், அவங்க சொன்னாங்க ரெண்டு குருவிக்கு வந்து 2-க்கு 2 கூண்டு போதும் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து 2.5 நினைக்கிறேன், 2.5-க்கு 2 கூண்டு இது. ரொம்பவே அதுக்கு ஸ்பேசியஸாக நல்லாவே இருக்குது. ஆனால் ஸ்டெஃபி அப்பாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து இன்னும் ஸ்டாண்டர்டாக சூப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சாச்சு. பட் பொங்கல் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா அதை கூண்டு செய்கிறதுக்கான அந்த வெல்டர் வந்து எங்களுக்கு கிடைக்கல. நிறைய இடங்களில் விசாரிச்சுட்டு இப்போ தான் வந்து வீட்டிலே வந்து மெட்டீரியல் வாங்கி வச்சு இப்போ செய்ய போகிறோம். அந்த கூண்டு ஃபுல்லாக எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோவும் எங்களோடதில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஃபர்தராக வந்து அதை அப்டேட் பண்ணுறோம். பெரிய கூண்டு, ரொம்ப அழகாக நேச்சுரலாக அவங்களுக்கு எப்படி வந்து இதில் இருப்பாங்களோ ஃபாரஸ்ட்லாம் அந்த மாதிரி உருவாக்கணும்னு ஆசை. பட் எப்படி அமையுதுன்னு தெரில. பட் நம்மளோட ஆசைப்பட்டது எல்லாமே அமைஞ்சிட்டு தான் இருக்குது, பார்க்கலாம். ஸோ தையல் தேடல்கள் சிஸ்டர், நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. உங்கள் மனசு இன்னும் வேதனைப்பட்டிருக்கும், ஐயோ இந்த குருவி எப்படிடா இருக்கும் என்னடா அப்படின்ட்டுலாம். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்காகவே அவசர அவசரமாக அந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா அந்த பெட் வச்சுருக்கவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. எனிவே, உங்களோட அந்த வேல்யூபிள் கமெண்ட்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே பாருங்கள், நான் இந்த தோசை கரண்டியும் உட்டில் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த அரிக்கரண்டியும் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இது நல்லா ஸ்ட்ராங்கான உட்டு அது வந்து, ஆனால் என்னால் அதை யூஸ் பண்ண முடியல. குக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே அது யூஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் இவங்க உட்காந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேனு இதை உடலை வந்து நான் வச்சுட்டேன். தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு போர்ஷன் இருக்குது. இதுக்கு ஒரு குட்டி கதவு, இங்கே பாருங்கள். இது வந்து இதெல்லாம் ஸ்லைடிங் டோர் தான் இது. இங்கே பாருங்கள், தண்ணி வைக்கிறதுக்காக உள்ளது இது. இதை இறக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய கதவு. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய கதவு. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய கதவு பாருங்கள். இந்த கதவில் பானையை உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் வந்து இது ஒரு குட்டி கதவு. இதில் இந்த பெரிய கதவில் ஒரு குட்டி கதவு இங்கே இருக்குது. லவ் பேர்ட்ஸ் கேஜ் செய்யணும்னு நினைக்கிறவங்கள நான் ஏன்னா நிறைய சர்ச் பண்ணேன், எப்படிடா பண்ணுறது என்ன ஏதுன்னு. ஆக்சுவலி இது வந்து ரெடிமேடு தான், ஐ திங்க் இது இம்போர்ட்டட்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை பண்ணி. இது வந்து ஒரு குட்டி கதவு, அதில் ஒரு பெரிய கதவு இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து தண்ணி வைக்கிறதுக்காக உள்ள இடம், அது ஃபுட்டு தண்ணி வைக்கிறதுக்காக உள்ள இடம். இப்போ நான் தினையும் இந்த இது வந்து குதிரவாளி அரிசி தான் போட்டிருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அங்கங்கே கோரியண்டர் லீஃப் தொங்க விட்டுருக்குறேன். அது இல்லாமல் சைடில் அதை தூக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் ஹேண்டில் வேறு இருக்குது பாருங்கள், சூப்பராக. பானை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி கம்பிகள் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். அந்த கம்பியை நல்லா சுற்றி விட்டு இப்படி அங்கங்கே ஹூக் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த கம்பியில் வந்து இருந்துக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு சொல்லி, சூப்பராக இருக்குல்ல. ஸோ கேஜ் இப்போதைக்கு ஒரு மீடியம் சைஸ் கேஜ் வச்சாச்சு. பட் திஸ் இஸ் நாட் த பர்மனன்ட் கேஜ். நம்ம வந்து ஒரு நியூ கேஜ் ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம். அந்த கேஜ் வந்ததுக்கப்புறம்
உங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும், வா செம்ம சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சாப்பிட்றாங்க பாருங்களேன். அழகாக ஃப்ரீயாக சூப்பராக சாப்பிட்றாங்க. சூப்பராக பாட்டு வந்து இந்த கேஜ் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணோம். நான் ஸ்டெஃபி சாம் மூணு பேர் சேர்ந்தேன். ஓவோ சுவிட்ச் அடித்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி நீட்டாக அவங்களுக்கு இதை கொடுக்கணுமேன்ட்டு அந்த பழைய கேஜிலேருந்து புது கேஜுக்கு அவங்கள மாற்றும் போது செம்ம சந்தோஷப்பட்டோம் நாங்கள். எப்படாவா பறந்து போய் அங்கே உட்காந்துட்டாங்க பாருங்க. தக்காளி வச்சேன், ஆனால் அது சாப்பிடுமான்னு தெரியல எனக்கு. ஆசையாக இருந்துச்சு, சரி தக்காளி வச்சு பார்க்கலாமே, அது ஒன்றும் ஹார்ம்ஃபுல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ நல்லா தெரியும் பாருங்கள், ரெண்டோட மூக்கையும் பாருங்கள். இந்த சைடு ப்ளூ கலரில் இருக்குது, அந்த பக்கம் ஒயிட்டாக இருக்குது. ப்ளூ வந்து மேல், அந்த ஒயிட் வந்து ஃபீமேல். ரைட் சைடு இருக்குது மேல், லெஃப்ட் சைடு இருக்குது வந்து ஃபீமேல். இது எப்படா இது எக்கு லே பண்ணி அது வந்து குஞ்சு பறிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஐ ஜாலியாக மூக்கு கொண்டு இது பண்ணிக்கிறாங்க, ஷார்ப்பாக பண்ணிக்கிறாங்க. ஆ வா ஸோ க்யூட். உங்களுக்கு அப்படியே இந்த வியூவில் வச்சு ஒரு வீடியோ காமிக்கிற பாருங்கள். முதல்ல அந்த மாதிரி ஃப்ரண்ட்டு தானே காமிச்சேன், இதில் ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிற பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது உங்களுக்கு இடம். இதில் ரொம்பவே அழகாக இருக்குது. கூ 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 கத்திக்கிறாங்க. கூ கூ ஆ இது பறந்து போய் உட்காடுறாங்கல்ல, பறந்து பறந்து போய் உட்காந்துக்கிறாங்க. வேறு என்னெல்லாம் இதுக்கு சாப்பாடு போடலாம்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து திணை போடுங்கன்னாங்க, கீரைகள் போட சொன்னாங்க, கீரை தண்டு போட சொன்னாங்க, மல்லித்தலை போட சொன்னாங்க. வேறு என்ன ஃபுட்டு கொடுக்கலான்ட்டு எனக்கு கொஞ்சம் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து எப்பெல்லாம் அது வந்து ஆக்சுவலி 3 times நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அது இல்லாமல் எப்பெல்லாம் அழுக்காகுதோ அப்போ எல்லாமே நான் மாற்றிடுறேன். அது இல்லாமல் மினிமம் 3 times வந்து நான் மாற்றிடுறேன். அங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து நல்லா சந்தோஷப்படட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் பாய்.